வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் தளபதி விஜய் நடிச்சு வந்திருக்க லியோ படத்தை ஆடியன்ஸ் தியேட்டரில் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, இந்த படத்தை எந்த அளவுக்கு பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. என்ன மாதிரி இருக்கா வெஸ்டர்ன் பீஸ் லியோ, விஜய் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்றது உண்மைதான். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்துடைய டீட்டெயிலான விமர்சனம் என்ன, லியோ படத்துடைய கலெக்ஷன் ரிப்போர்ட் எவ்வளோ, விஜயோட லியோ படம் ரஜினியோட ஜெயிலர் ரெக்கார்டை முறியடிச்சுதா இல்லையா, படம் நிறைய பேர் சுமாருன்றாங்களே இதில் எது உண்மை, படத்தை நம்பி போய் பார்க்கலாமா வேணாமா, அதெல்லாம் நான் இப்போ சொல்ல வரல. லியோ படத்துடைய டீட்டெயிலான விமர்சனத்தை கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட எடுத்து வரேன். உண்மையிலே அந்த படத்தில் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. படம் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 45 நிமிஷம் ஏகப்பட்ட சொதப்பல். உண்மையிலே அந்த இடம் லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி இருக்காது, ஒரு சாதாரண கமர்ஷியல் படமாக இருக்கும். அந்த 3/4 படத்தை மட்டும் ஒழுங்காக எடுத்திருந்தாங்கன்னா இப்போ இந்த படம் குறையே சொல்ல முடியாத ஒரு படமாக நின்று இருக்கும். சரி, ஒரு 2.5 படத்தில் ஒரு 45 நிமிஷம் சொதப்பலால் அதுக்காக ஒன்றுமே இல்லாத படம்னு சொல்ல முடியாது. உண்மையிலே இந்த படத்துக்குள்ள சில நெகட்டிவ்ஸ்லாம் இருந்தாலும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த படம் எப்படி இருக்குன்னு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரும் ரிவ்யூ பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி அது இந்த படத்தை பார்த்தினா மிக்சட் ரிவ்யூவாக தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நெத்தி பொருள் அடித்த மாதிரி எவனும் சொல்ல மாட்டான். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த அரை படம் எடுத்தவன், உப்புமா படம் எடுத்தவன், சினிமா எடுக்க முயற்சிக்கிறவன், எப்படியாச்சும் இந்த சினிமாவுக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சிக்கிட்டோம், இல்லைனா தன்னை ஒரு பெரிய மேதாவை நினச்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய குரூப் இங்கே இருக்குது, அதில் இருக்கிற வெந்தது வேகாத்து அரை வேகாடலாம் தான் இப்போ ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்குது. இதில் 1-2 ரிவ்யூவர் சினிமா சம்மந்தப்பட்ட சில வேலைகள் செய்கிறவங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க கிட்டலாம் நீங்கள் போய் பேசுனீங்கன்னு வச்சிங்களேன் கிட்டத்தட்ட ஒரு அரை பைத்திய மாதிரியே இருப்பாங்க. இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்காரு பார்த்தீங்களா. இந்த சினிமாவில் இருக்க அத்தனை பேருமே அடைய நினைக்கும் இடம் அது. அங்கே இருக்கிற ஒருத்தரை நீங்கள் குறை சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அவனோட நீங்கள் அறிவாளி தானே அப்படின்ற எண்ணம் இங்கே பல பேருக்கு இருக்குது. அதனால் இந்த அரை வேக்காடோட ரிவ்யூ கேட்டு அதை வச்சு தான் படம் பார்ப்பேன்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 3/4 பேர் இதில் இருக்கவங்களாம் பைத்தியக்காரனுங்க. உடனே சில பேர் நினைக்கலாம் விஜயோட சொம்பு தூக்கின்னு, விஜய்க்கு எதுக்கு இந்த அளவுக்கு சொம்பு தூக்குறீங்கன்னு. இது வரைக்கும் எத்தனையோ படங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன். ஒரு படத்துடைய சென்சார் சர்வேடு வரும்போது ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க, எந்த அளவுக்கு கை தட்டி விசில் அடித்து ஆரவாரம் பண்ணாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் ரிவ்யூ பண்ண சில படங்களுக்கு அது மாதிரியான வீடியோ கிளிப்பிங்லாம் போட்டிருப்பேன். அதில் ஆடியன்ஸோட ஆரவாரம் ஹையஸ்ட் டு தி கோர். இதுக்கு மேலே ஆடிட் எடுத்துக்குள்ள ஒரு சத்தம் கேட்குமா, அவ்வளோ பெரிய ஆரவாரத்தை நீங்கள் இந்த லியோ படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் ஸ்க்ரீனில் வரும்போதே பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இந்த சத்தத்தை கேளுங்க. என்ன எப்படி இருந்தது, ஒரு படத்துக்கு விசுலும் கைத்தட்டலும் பயங்கரமாக இருந்தா அது நல்ல படமா, நாங்கள் அதை ஏற்றுக்கணுமா அப்படின்னு சில அறிவுஜீவிகள் கேட்கலாம். இங்கே இருக்கிற 199 திரைப்படங்கள் சாதிக்க நினைக்கிறதே, அச்சீவ் பண்ண நினைக்கிறதே இந்த விஷயத்துக்காக தான். நம்ம எடுக்கிற படத்துக்கு யாரும் விசுலும் கைத்தட்டலும் அடிக்கக்கூடாது, அமைதியாக பார்க்கணும்னு யாருமே படம் எடுக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த லியோ படம் ஒரு பக்கா தியேட்டர் படம். இந்த படத்தை ஓடிடியில் பார்த்துக்கலாம், இல்லைனா டிவியில் போடும்போது பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போவே கூட ஏ சென்டர் மல்டிப்ளெக்ஸில் சோப்பு டப்பா மாதிரி சின்ன சின்னதாக ஏகப்பட்ட ஸ்க்ரீனோட மால் நிறைய வந்துடுச்சு. அங்கெல்லாம் இந்த படத்தை போய் பார்த்துடாதீங்க, ஏன்னா இந்த ஏ சென்டர் ஆடியன்ஸ்லாம் எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் சரி செத்த பண மாதிரியே உக்காண்டிருப்பானுங்க. அவனு கூட படம் பார்க்குறதுக்கு பார்க்காம இருந்துடலாம். எந்த தியேட்டரில் குறைஞ்சது 1000 ஆடியன்ஸ் உட்கார மாதிரி சீட்டிங்கும் அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியமும் பெரிய ஸ்க்ரீனும் இருக்கோ அங்கே போய் இந்த படத்தை பாருங்கள், நிச்சயம் ரசிப்பீர்கள். ஏ சென்டர் ஆடியன்ஸ் ஒரு 20%, சி சென்டர் ஆடியன்ஸ் ஒரு 30%, மேஜராக பி சென்டர் தான் 50% இருக்கணும் அந்த தியேட்டரில். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்தீங்க, இந்த படம் நிச்சயம் வேறு ஒரு புதுவிதமான அனுபவத்தை தரும். நீங்கள் இந்த படத்தில் சென்சார் சர்டிஃபிகேட் மட்டும் தானே பார்த்தீங்க, தளபதி விஜய்னு டைட்டில் கார்டு போடும்போது ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. என்ன சத்தத்தை கேட்டிங்களா, எப்படி இருந்தது? சரி, அதெல்லாம் விடுங்க, இந்த படத்துடைய இன்டர்வலை தான் இந்த படத்துடைய டைட்டில் லியோ அப்படின்றதே போடுவாங்க. குறிப்பாக இதான் இன்டர்வலா, அதுக்குள்ளே இன்டர்வல் வந்துடுச்சா அப்படின்றதே பல பேர் மறந்துட்டாங்க. அந்த உன்னைய கால் மரம் எப்படி போச்சுன்னே பல பேர் புரியாமல் உட்காந்துருந்தாங்க. இதுக்கு மேலே படம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தா தியேட்டரில் லைட்டை போட்டு இதான் இன்டர்வல், எல்லோரும் வெளியே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் புரிஞ்சுது ஆடியன்ஸுக்கு இது இன்டர்வல்னு. அந்த மொமெண்ட் ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணான்னு பாருங்க. கேட்டிங்களா, அடுத்து இந்த படத்துடைய வில்லன்கள் இன்ட்ரோ, சஞ்சய் தத் இன்ட்ரோ, அர்ஜுன் இன்ட்ரோ, அடுத்து கைதி போலீஸ் கான்ஸ்டபிள் இன்ட்ரோ,
படத்தோட என் கார்டில் கமல் வாய்ஸ் வித் லோகேஷ் கனகராஜ் டைட்டில், அந்த இடத்துல சத்தம் எப்படி இருக்கு பாருங்க. சரி, படமே முடிஞ்சு போச்சு. என் கிரெடிட்ல அனிருத் ஒரு ரீமிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த பாட்டில் கைதி வரும், விக்ரம் வரும், கடைசியில் சூர்யாவோட வாய்ஸ் ரோலக் சார் அப்படின்னு வரும். அந்த மொமெண்ட் எப்படி இருந்து கேளுங்க. என்ன கேட்டிங்களா, இதுதான் இந்த படத்துடைய இன்றைய நிலை. ஸோ ஒரு வாரத்துக்கு இந்த படத்தை பற்றின எந்த ரிவ்யூவும் காதில் வாங்கிக்காதீங்க. குடும்பத்துடன் தியேட்டருக்கு போய் கூட்டம் கூட்டமாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பாருங்கள். படம் பார்க்கும்போது பல இடங்களில் மெய் சிலிர்ப்பீர்கள். இந்த படத்தில் சில பல மைனஸ்கள் இருந்தாலும் நிச்சயம் இது ஒரு மிகப்பெரிய ஹிட் படம். நான் இந்த படத்தை பற்றி பேசினதே ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த படத்துக்குள்ள இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குது. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் வர ரெஸ்டாரண்ட் ஃபைட் சீன், செகண்ட் ஹாஃப் வர கார் சேசிங், கிளைமேக்ஸில் விஜய் பண்ணுற அன்னியன் பர்ஃபார்மன்ஸ்லாம், தியேட்டரில் மட்டுமே ரசிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம். படம் பார்த்த பல பேரோட ஒப்பீனியன் கேட்டாச்சு. படத்தை யாருமே நல்லாவே இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஜென்ரல் அடைந்து இந்த படத்தை சூப்பராக இருந்தால் போயிட்டாங்க. ஸோ இது ஒன்றும் அண்ணாத்தையோ வலிமையோ இல்லை. டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ஆனால் இந்த படத்தோட மேக்கிங் ஒன்றும் கைதிக்கு மேலே விக்ரமுக்கு மேலேன்னு சொல்ல முடியல. இப்படி தான் ஜெயிலரையும் மொக்கம்னானுங்க. அந்த படம் 600 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. விக்ரம் படத்துக்கே மிக்சர் ரிவ்யூ தான் வந்தது, ஆனால் அது 500 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. இந்த படம் எல்லா ரெக்கார்டையும் தாண்டி ஒரு 750 கோடி கலெக்ட் பண்ணிச்சு வச்சிங்களேன், அப்போ இந்த பைத்தியகாரெலாம் மூஞ்சி கொண்டு போய் எங்கே வைப்பானுங்க. அதனால் இந்த படம் அந்த லெவல் ரீச் ஆனவுடனே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.